திங்கக்கிழமைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே, திங்கக்கிழமைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு நான் ஃபோன் அடிக்கிறேன், நீங்கள் எங்கே வரணும்னு சொல்கிறோம், நான் அங்கே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அதான் என்க்வைரி தான். இல்லை இல்லை அதான் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். திங்கக்கிழமை ஆஃப்டர்நூன் மேலே நான் கால் பண்ணுறோம், எங்கே வரணும்னு சொல்லி நீங்கள் தேர்ஸ்டே இல்லை வெனஸ்டே வந்து வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தர்ஸ்டே வெனஸ்டேவா? சாரி, டியூஸ்டே வெனஸ்டே. அப்படியா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பேசணுன்றது இப்பவே அந்த அட்வகேட் கான்சல்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு நீ அப்புறம் நைட்டு சாப்பிடும் போது கூட பண்ணலாம். எந்த அட்வகேட்டு? அவர் அட்வகேட் அவர் தான் வந்துட்டு இப்போ பேசுறாரு. ஹேண்டில் பண்ணுற கேஸு வெளியே தெரியாது, நீ பண்ணு சொல்லாத. ஓகே. ஸோ என்ன பேசணும்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு அப்புறம் மசனை கூடி போனதெல்லாம் தெரியும். இல்லடா அது போலீஸ்டா. அப்படியா? நீ சொன்னியா? நீ அதாவது நான் எதுவும் சொல்ல, அதெல்லாம் போட்டோஸ் இருக்குல்ல, மசனகுடி போனதெல்லாம் போட்டோஸ் இருக்கு, மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டது. அவங்க ஃபுல்லா என் போன அவன் போன ஃபுல்லா படிச்சுட்டாங்க. சரி, மசனகுடி போறப்போ நீங்களும் தான் கூட ஃபோன்ல மெசேஜ் அனுப்பிச்சல, வேர் ஆர் யூ வெயிட்டிங் அப்படிலாம் அனுப்பிச்சு விட்டோம்ல. ஐ மீன் கோயம்புத்தூர்லாம் ரீச்சு ஏர்போர்ட் ரீச்சு எல்லாம் அனுப்பிச்சீங்க ஞாபகம்ல? அது வரைக்கும் எடுத்துட்டாங்களா? எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க நான் உன் போன கூட நான் செக் பண்ணி போனுக்கு அனுப்பல. ஆமாடா, என் போன் அவங்க கிட்ட தான்டா இருக்கு. நான் இப்போ எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ண சொல்லு, நான் உங்க அட்வைட்டர்கிட்ட பேசிட்டேன், உனக்கு கான் கால் போடுறேன். எனக்கு தயவுசெய்து அதெல்லாம் போடு, நீ எனக்கு நீ பர்சனலாக கொஞ்சம் பேசணும். பேச என்னை நம்பி நீ பேசு, நான் எவ்வளோ பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக பேசணும், நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கே அப்போ பேசுவேன். எனக்கு இப்போ பேசி பரவாயில்ல, தனியாக தான் இருக்கேன். வேணாம் வேணாம், வீட்டில் வாட்ஸ்அப்பில் தான் பேசணும் சொல்கிறேன். கரெக்ட், வாட்ஸ்அப்பில் ஒன்றும் பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்கள் அப்பா இருக்காரு கூட, நான் சொல்லுடா. என்ன தான் சொல்கிறேன், சித்து போயிட்டடா, தெரியுதா உனக்கு இல்லையா? ஆ, எவ்வளோ எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் பத்த நாலு நாளாக சாப்பிடல, நான் ஃபுல்லாக அழுதுகிட்டு இருக்கேன் ஸ்டேஷனில் அழுது. இப்போ இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தேன், நோஸ் பாக்கிட்டையும் கௌஷிக் சார்கிட்டையும் எங்கள் அப்பா முன்னாடி அழுதா என்னை திட்டாருன்றது, நான் தான் அமைதியாக இருக்கேன். மூணு நாள் நான் ஆஃபீஸ் போகவே இல்லைடா, லீவ் போட்டு நான் பாட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறியே, சாவறதுக்கு ஒரு தைரியம் வேணும் உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி பொண்ணு கிடையாதாடா அவ. தெரியுதா உனக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? நான் அவ்வளோ நாங்கள் விளையாடிக்கிட்டோம், அவ்வளோ நாங்கள் சண்டை போட்டு விட்டோம், ஆனால் ஒரே நிமிஷத்தில் அது காணாமல் போவோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாண்டா, ஞாபகம் இருக்கா இல்லையா? அன்னைக்கு அன்னைக்கு எங்களுக்கு சண்டையே கிடையாதுடா. எனக்கு ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ரூமுக்கு வராடா. அவங்க அம்மா ஒண்ணுமே கிடையாது, அவளை தோட கூட கிடையாதுடா. நானே ஒண்ணுமே கிடையாதா? நீ இதை என்கிட்ட பர்சனலா, நான் இப்போ இந்த பேர் ஊர் உலகம் 1000 பேசுது. நான் சொல்றது கேட்டா லாஸ்டா நீங்க ரெண்டு பேரும் எப்படின்னு எனக்கு தெரியும். கரெக்டா, நம்ம நாலு பேரும் நம்ம எப்பவுமே ஒன்னா இருந்தவங்க, பர்சனலா இருந்தவங்க. நான் சொல்றத முன் கேளு, அதெல்லாம் கரெக்ட். லாஸ்டா வந்து என்கிட்ட அவ சொன்னது என்னன்னா, அவங்க அம்மா போன் பண்ணதாவும், அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ என்னை பத்தி தப்பா சொன்னதாவும், யாரோ என்னை பத்தி அவங்க கிட்ட தப்பா சொன்னதாவும், நான் வந்து கோவப்பட்டு போன் வச்சுட்டேன் திட்டிட்டு அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டா ஷோல இருந்ததுனால. சரி, ஏன்னா அந்த வீட்டுக்கே இனிமே போக முடியாதுன்னு சொன்னான். எதுக்கு அப்படி சொன்னான்னு தெரியும், அவ வாங்கின அவளோட சொந்த திருவான்மையூர் வீட்டுக்கு என்னால இனிமே போக முடியாதுன்னு சொன்னான். உனக்கு அது புரியுது, அதோட இம்பாக்ட் புரியுதா? 3 கோடி செலவு பண்ண வீட்டுக்கு என்னால இனிமே போக முடியாதுன்னா. அவங்க அம்மா அந்த அளவுக்கு எதுவும் பேசியிருக்காங்க, ஆனா ஷோல இருந்ததுனால பேசல. நைட்டு வரா ரூமுக்குள்ள, நான் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் படுத்துட்டேன்டா 1:30 மணிக்கு. சரியா வந்தா ஒரு மாதிரி ரொம்ப, நான் வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்கேன், அவ பாட்டு தமால்னு ஏதோ கதவு முன்ன மாதிரி இருந்தது. நான் வெளியில யூனியன் போய் டப்புன்னு வெளியில வந்து பாக்குறதுக்குள்ள பெட்டுக்கு இந்த பக்கத்துல வந்து ஏதோ ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தான் நைட்டி. அம்மா பயந்துட்டம்மா அப்படின்னு அவ எப்பவுமே என்ன பண்ணுவா, சுட்டித்தனமா எதனா பண்ணுவாள்ல ஞாபகம், எதுவுமே பண்ணலடா. அப்படியே ஒரு ஸ்மைலு அடிச்சிட்டு விட்டா. அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ள போறா, ரொம்ப ஸ்லோவா ஏதோ பண்றா. அதுக்கப்புறம் வெளியில வந்தா, நீ அங்க போலீஸ் ஸ்டேஷன் எப்படி வேணா சொல்லு. சரியா? எப்பா போலீஸ்ல இதுக்கு மேலதான் சொன்னே தவிர்த்து இதுக்கு இதுவா சொல்லல. நான் புரிஞ்சுக்கோ, நீ என்கிட்ட உண்மையா சொல்றேன், உனக்கு உண்மையா இருப்பா, நீ எனக்கு உண்மையா சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் சொல்றது கேளு மோனஸ். ஓகே, அவள தோட கூட கிடையாது, நல்லா யோசிச்சுக்கோ, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. என்னோட சுண்டு விரல அவன் மேல படலன்னா அப்ப அது சண்டை இல்லைன்றது உனக்கு புரியுதா? புரியுது. இதுதான் நடக்குது. சரி, என்னவோ ஒரு மாதிரி இருக்கா, நான் வெயில உட்காந்து அந்த
புல்வெளி மாதிரி இருக்கும்டா வெளியில, உட்காந்து கூப்பிட்டேன்டா வா சித்து அப்படின்ட்டு தம்பி வச்சுட்டா அவ்வளவு நான் பிளாக் எடுத்துட்டு போறேன்னு கூப்பிடுறேன். எடுத்துட்டு வர மாதிரி ரைட்ல போகும்போது இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ டக்கு கதவு முட்டான். நீ பக்கத்துலயே தான் இருக்க டோர் கிட்டிய, டோருக்கு 2 அடி முன்னாடி டம்மு டோரை முட்டான். நான் எழுந்து ஐயோ திருப்பி அழகா சமாளிக்கணும்டா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தம்ம ஒரு 2 பஃப் இருந்து அடிச்சு தூக்கி போட்டு தட்ட ஆரம்பிக்கிறேன். பட்டோ அம்மோ டே தங்கோ டே சித்து வெளியில் நிக்கிறேன் டி கதவு தொடடி பிளீஸ் டி ஏ சித்து ஏ அப்படின்ற துறக்கல. சைட்ல போய் ஜன்னல தட்டுறேன், சவுண்ட் இல்ல, ஏதோ உன்னோட அழுகுற சவுண்ட் கேக்குது எனக்கு. மத்த வெறும் கால்ல இருக்கேன், ஏன்னா செருப்பு உள்ள இருக்குல்ல இந்த நடந்து போறேன். போய் சாவி கேக்குறேன், என்னன்னு கேக்குறாங்க. அவ பாத்ரூம் போயிட்டான் நினைக்கிறேங்க, லாக் பண்ணிட்டு உள்ள இருக்கா, எனக்கு ஸ்பேர் கீ கொடுங்க, ஏன்னா அவங்க கிட்ட சொல்ல முடியாத வலுவரான சமாளிக்கணும் அப்படின்ட்டு. அவனுமே ஆள் அனுப்புறா பகில போக சார் அப்படின்ட்டு வெறும் கல்யாணம் நடக்கு நகைப்பேத்துட்டு இருக்கு. எனக்கு 2 நாள் முன்னாடி ரொம்ப பொறுமையா நடந்து போய் அந்த பகில வர வந்துட்டேன். வந்து அவன் கதவு துறக்கறான்டா, கண்ணு முன்னாடி தொங்குறாடா பாவி, இதுக்காக நான் அவளை வந்து அவன் திறந்தான்டா கா இதுக்கு போல, நீ கார்கி இதுக்கு போல, கார்கி எதுக்கு போல இல்லடா, கார்ல ஏதோ எடுக்க போனும்னு சொன்னாங்க, அது நீ போவே இல்லையா? கார்கி எடுக்க சொன்னானா அவன், அதுக்கு போனடா ஃபர்ஸ்ட், ஆனா கார்கி இல்லாம திருப்பி வந்துட்டா. அதுக்கப்புறம் திருப்பியும் கார்கி இது பண்ணிட்டு நான் போகும்போதுதான் கீழே போய் உட்காடுறேன்டா, இவெல்லாம் கஷ்டப்படுறாள் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் கார்கி தான் என்கிட்ட இல்லையே, உள்ளதானே இருக்க அவன் தானே எடுத்துட்டு வரேன்றா வெளியில. ஆமா ஆமா, கார் இருந்தா கூட சலுன்னு போயிட்டு வந்திருக்கலாம் ஸ்பார்க்கி எடுத்துக்கிட்டு. அங்க ஃபேன் இருந்துச்சா உண்மையிலேயே? எல்லாரும் எதை கேள்வி கேக்குறீங்க, ஃபேன் இருக்குடா அங்க, அதுவும் அந்த பெட்ல இருந்து ஒரு கை எட்டினா உனக்கு ஃபேன் எட்டும்டா. சின்ன ஃபேன் தான், எப்படிடா ஏறி பெட்லயே ஏறி இது பண்ணிக்கிச்சா? ஆமாடா, பெட்ல ஏறி பண்ணிக்கிட்டு பெட்டோட கார்னர்ல அப்படியே ஸ்லாண்டிங்கா முன்னாடி வந்து உள்றா, புரியுதா உனக்கு? ஓ குடிச்சிட்டா அந்த பக்கம். ஏன்டா இவ்வளவு தைரியமா இல்லையா? அது ரொம்ப போல்டான பொண்ணாச்சடா. என்ன பத்தி உனக்கு தெரியல, லூஸ் மாதிரி பேசுறது. சரி, சாகரத்துக்கு முன்னாடி அவளுக்கு ரைட் சைடு தலையிலயோ லெஃப்ட் சைடு தலையிலயோ அடிபட்டு இருக்கடா, வீங்கி இருக்கான். அது அவளா இடிச்சுக்கிட்டது கிடையாதுன்றாங்க. நீ துட்டியான்னு நான் சொன்னேன், எங்க வேணா என் உடம்புல இருந்து எங்க வேணா பிச்சு போய் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க, சத்தியமா என்னோட விரல நீங்க அவன் மேல பண்ணல. எங்க போயிட்டு வந்திருப்பா நம்மளுக்கு தெரியாமா? தெரியலடா, போயிட்டு வந்தாளா இல்ல எதனா ஒரு பிரச்சனையா, இதையா மறைக்கிறானுங்க ஒண்ணுமே தெரியலடா ரோஹித்.